ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கைத்ரீஸ் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொண்டக்கடலையை வச்சு எப்படி வந்து நம்ம திக்காக கிரேவி மாதிரியும் செய்யலாம், இல்லை வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி பிடிச்சா குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நைட்டெல்லாம் கூட இதை ஊற வச்சிடலாம். அப்புறம் குக்கரில் தண்ணி நிறைய ஊற்றிட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வரைக்கும் இதை நம்ம வச்சு எடுத்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி சேர்த்தும், அதுவும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிக்க விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து இப்போது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் நூக்கல் அதெல்லாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் அது கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வேகிறதுக்காக மூடி விட்டுடலாம். இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 50% நமக்கு வெந்திருக்கும். அந்த டைம் வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து காரத்துக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலை இப்போ சேர்த்துடலாம். கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு விசிலில் வச்சு எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சாஃப்டாக வரும். அண்ட் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே வந்து சமையல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடய எசன்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா தெரியும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பாதியாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து அதிகமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போது இன்னும் 1 கப் அளவு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சன்னா தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ஃபார்முக்கு கொண்டக்கடலை ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அந்த வேக வச்சு எடுத்துருக்கிற சன்னா தண்ணியை வந்து பேனில் சேர்த்துட்டு காரம் உப்பு வந்து ரெகுலராக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான குழம்பும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு 2 ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங்.